ஹாய் கைஸ், ஒரு தேனியும் வண்ணத்துப்பூச்சியும் நண்பர்களாக இருக்காங்க. வண்ணத்துப்பூச்சி வந்து கேட்குது, நீங்களும் உங்கள் கூட்டாளியெல்லாம் வந்து நீங்கள் விடாமல் தேனை வந்து சேகரிச்சிட்டே இருக்கிறீங்க, ஓயாமல் உழைக்கிறீங்க. ஆனால் ஒரு நாள் வந்து மனிதர்கள் வந்து நீங்கள் கஷ்டப்பட்டு சேகரித்து வச்ச தேனை ஒட்டுக்காக எடுத்துகிட்டு போயிடுறாங்க. உங்களுக்கு கவலையாகவே இருக்காதா? ஆனால் அடுத்த நாள் மீண்டும் நீங்கள் வந்து தொடர்ந்து அந்த வேலையை செஞ்சுட்டே இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்குது. உடனே அந்த தேனி சொல்லிச்சான், மனிதர்கள் வந்து எங்களுடைய தேனைத்தான் திருடி செல்வார்கள், திருடி செல்ல முடியும், ஆனால் எங்களுடைய உழைப்பை எக்காலத்திலும் திருட முடியாது. எங்களுடைய உழைப்பு கடவுள் கொடுத்த வரம், அதை எதற்காகவும் நாங்கள் வந்து ஸ்டாப் பண்ணவே மாட்டோம், மீண்டும் மீண்டும் சேகரிச்சுக்கிட்டே இருப்போம் நம்பிக்கையோடு அப்படின்னு சொல்லிச்சோம். ஸோ இந்த கதையில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு தேனீக்கே தன்னுடைய வாழ்க்கையில் அவ்வளோ வைராக்கியம் இருக்குது. ஐயோ, நம்ம கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச தேனையெல்லாம் திருடிட்டு போயிட்டானே மனிதன் சொல்லிட்டு அது மூளையில் உட்காந்து அழுவலை, அடுத்து உழைக்காமல் இருக்கலை, திரும்ப திரும்ப முயற்சியோடு உழைத்து கொண்டே இருக்கின்றது. அந்த மாதிரி கடவுள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமை கண்டிப்பாக கொடுத்துருப்பார். அது என்னன்னு கண்டுபிடிச்சி நம்ம ஆக்கப்பூர்வமாக அந்த தேனி போல உழைக்க வேண்டும். இந்த கதை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.